உலகத்திலேயே சிறந்த கணவர் இவர்தான் என்று வனிதா விஜயகுமார் ஒருவரை பற்றி பேசியுள்ளார். யார் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். திரைப்படங்கள், சீரியல்கள், டிவி நிகழ்ச்சிகள் என செம்ம பிஸியாக இருந்து வருகின்றவர் தான் வனிதா விஜயகுமார். பிரபல நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா விஜயகுமார் விஜயின் நடிப்பில் வெளியான சந்திரயக்கா என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானார். அதன் பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வந்த வனிதா விஜயகுமார் பிறகு திருமணத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்தும் விலகினார். பிறகு வனிதாவை சுற்றி பல சர்ச்சைகள் மற்றும் பிரச்சனைகள் இருந்து வந்தன. இந்நிலையில் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் சீசன் 3வது சீசனில் போட்டியாளராகவும் களமிறங்கி மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனார். அதன் பிறகு மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகி பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் கிடைத்த புகழால் வனிதா விஜயகுமாருக்கு மீண்டும் பட வாய்ப்புகள் கிடைக்க துவங்கின. அது மட்டுமின்றி சீரியல்களிலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு துவங்கினார் வனிதா. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் பிஸியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். தன் மனதில் பட்டதை தயங்காமல் பேசி வரும் வனிதா விஜயகுமார் சமீபத்தில் உலகிலேயே சிறந்த கணவர் யார் என பேசியுள்ளார். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வனிதா விஜயகுமார், என்னை பொறுத்தவரை நான் பார்த்ததில் உலகிலேயே சிறந்த கணவர் என் தந்தை விஜயகுமார் தான் என்றும், அவருக்கு இரண்டு மனைவிகள், இருப்பினும் இரண்டு மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் இருவருக்கும் சரிசமமான அன்பையும் உரிமையும் கொடுத்து வந்தார். இதெல்லாம் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். அந்த விதத்தில் என் தந்தை விஜயகுமார் அவரின் இரண்டு மனைவிகளும் சிறந்த கணவராக செயல்பட்டுள்ளார். எனவே தான் உலகிலேயே சிறந்த கணவர் என் தந்தை விஜயகுமார் என்றேன் என பேசினார் வனிதா விஜயகுமார். இவர் பேசிய இந்த விஷயம் தற்பொழுது இணையத்தில் வைரலாகவும் போகின்றது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.